ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவீஸ் ஹோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக வந்து இந்த வானலை சிம்பிளாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை நல்லா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம போடுற பாத்திரம் வந்து அதில் வந்து மூழ்கி இருக்கணும் அந்த அளவுக்கு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற துணிக்கு போடுற சர்ஃபு எதுவாக இருக்கட்டும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதோட பேக்கிங் சோடா ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் தூள் உப்பு அது வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வினிகர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வினிகர் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு எலுமிச்சம்பழத்தை நல்லா வந்து பிழிஞ்சு சேர்த்துட்டு அதோடய அந்த தோலையும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க இது வந்து நல்லா வந்து கொதி வரணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த கருப்பாக இருக்கிற வானலையா அதுக்குள்ளார போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதித்தா போதும் கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நல்லா கொதி வருது இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட இருக்கிற கருப்பான வானிலையாக இருக்கட்டும் இல்லை பாத்திரமாக இருக்கட்டும் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது அப்படியே வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் எவ்வளோ கருப்பாக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு இந்த பேக்கிங் சோடா வினிகர் சர்ஃப் இந்த கலந்த தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு அதனால தான் இந்த மெத்தடில் நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து நல்லா ஆரட்டும் நீங்கள் வந்து நைட்டு வந்து இதை செஞ்சு வச்சுட்டு காலையில் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா ஒரு குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா வந்து ஊற விட்டுருங்க அதில் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ வந்து தண்ணி நல்லா நான் நைட்டே வந்து போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து காலையில் எடுத்து உங்களுக்கு வந்து நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சமாக வந்து விம் லிக்யூட் கொஞ்சம் எடுத்துட்டு இந்த கம்பினாரை வச்சு தேய்ச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் தேய்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும் அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் போது பாருங்கள் இப்போ இதில் வந்து தேய்ச்சதுக்கப்புறமா ஓரளவு தான் எனக்கு வந்து ஆச்சு நல்லா வந்து ஃபுல்லாக வந்து கருப்பாக இருக்கிறது போகவே இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கவான லேசான எண்ணெய் பிசுராக இருந்துச்சு இந்த கருப்பாக இருக்கிறது வந்து லேஸாக இருக்குது அப்படின்னா இந்த மெத்தட்லேயே உங்களுக்கு க்ளீன் ஆகிடும் அப்படி வந்து இது வந்து நான் வந்து ரெண்டு வருஷமாக வந்து டீப்பாக க்ளீன் பண்ணாமல் விட்டதுனால ரொம்ப கருப்பாக இருக்குது இது போகவே இல்லை அப்படின்றதுனால இதை நான் வந்து ரெண்டாவது மெத்தடு உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் இது வந்து எமரி பேப்பர்னு ஹார்ட்வேர் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இது வந்து இருபது தான் இதில் வந்து நான் பாதி பேப்பர் தான் இன்றைக்கி வச்சு நான் க்ளீன் பண்ணேன் பத்து ரூபாய் உங்களுக்கு செலவில் சூப்பராக வந்து நீட்டாக வந்து க்ளீன் ஆகிடும் பாதி பேப்பரை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த வானலை வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு தேய்ச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து நீட்டாக க்ளீன் ஆகிடும் இப்போ நான் தேய்க்கிறேன் பாருங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கருப்பாக இருக்கிறது போகிறது நல்லா தெரியும் உங்களுக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் தான் வச்சு நல்லா தேய்ச்சாலே போதும் உங்களுக்கு சூப்பராக வந்து நீட்டாக க்ளீன் ஆகிடும் பத்து ரூபாய் செலவில் நல்லா வந்து நீட்டாக க்ளீன் ஆகிடும் பாருங்கள் இப்போ அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் போகிறது நல்லா தெரியுதுல்ல இதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணியில் வாஷ் பண்ணால் போதும் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும் வெளிப்பக்கம் தேய்ச்ச மாதிரியே உள்ளாரையும் நல்லா வந்து நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கிறேன் இப்போ கருப்பாக இருக்கிறது உங்களுக்கு நான் தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குதுன்னு தெரியும் இப்போ நல்லா தேய்ச்சிட்டு நான் இப்போ உங்களுக்கு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் தண்ணி கலரை பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது நல்லா சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு முன்னாடி எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு இப்போ நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு இந்த மெத்தடில் நல்லா சூப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் எவ்வளோ கருப்பாக இருந்த வாணலையும் இந்த மெத்தடில் சூப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிளீனிங் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல்